வணக்கம். தமிழ் இணைய கம்யூனிட்டியோட வாராந்திர செய்திகளுக்கு வந்து உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரமும் வழக்கம் போல் காந்தி லினக்ஸ் பயனர் குழுவோட வாராந்திர கூட்டத்தில் வந்து இணைஞ்சிருக்கோம். அங்கே இருக்கிற நண்பர்களோட வந்து இங்கே இருக்காங்க. ஸோ முதல் செய்தி வந்து நான் போகிறேன். முதல் செய்தி வந்து இப்போது ரொம்ப பேசிட்டு ஒரு விஷயம் என்னென்னா, ரெட்ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸ் 10, அதாவது இப்போ வந்து 9 வந்து கரண்ட்டாக இருக்குது, அடுத்த 10 ரெட் ஆர்ஹெச்சிஎல் 10 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஆர்ஹெச்சிஎல் 10ல் வந்து எக்ஸ் சர்வரை வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ் சர்வர் வந்து நோ மோர் இந்த நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்சிஎல் வெர்ஷனில் வந்து நம்ம X11 XORG அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் சர்வர் எக்ஸ் டிஸ்பிளே சர்வரை வந்து ட்ராப் பண்ணுறாங்க. வேலன் மட்டும்தான் வந்து மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் பழைய X11 வச்சு அப்ளிகேஷன் எல்லாம் இருக்கே, அதுக்கு வந்து எப்படி சப்போர்ட் கொடுப்பாங்க? அதுவும் வந்து ஆர்ஹெச்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் சப்போர்ட் பண்ணுற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், அது வந்து என்டர்பிரைஸுக்கு கிரேட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அவங்கெல்லாம் வந்து பழைய X11 பேஸ்டு அப்ளிகேஷனை வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், வேலன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 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 லேயர் இருக்குது. ஸோ அந்த வேலாண்டு வந்து பேக் அண்டாகும், எக்ஸ் வேலாண்டு வந்து ஒரு ஆக்சுவல் எக்ஸ் டிஸ்பிளே சர்வராகவும் ரன் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அது கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் எக்ஸ்11க்கு அப்போ எக்ஸ்ஆர்க்கு எழுதின அப்ளிகேஷன் எல்லாமே வந்து வேலாண்ட்லேயும் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போது அதில் சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து அதை மெயினாக ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து மெயினாக ரீசன் வந்து வேலாண்டை எழுதின வேலாண்டுன்ற ஒரு டிஸ்பிளேசர் வர்றதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ஆர்க் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு பழமையான கோடு, ஐ மீன் ஆல்மோஸ்ட் லைக் 1980ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒரு சிஸ்டம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒரு டிஸ்பிளே சர்வர் வந்து எக்ஸ்ஆர்க் சர்வர். ஸோ அது வந்து இவ்வளோ நாள் வந்து அதில் அது வந்து அதுவும் இல்லாமல் அது ஒரு சிம்பிளான ஒரு விஷயமும் கிடையாது. அது வந்து ஒரு 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 லினக்ஸ் சிஸ்டத்தில் ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற ஒரு கோடு. ஸோ அதனால் வந்து அந்த அந்த அதில் வந்து நிறைய வந்து காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. வருஷம் வருஷம் வந்து அதில் மாடிஃபை பண்ணுறது, அதில் வந்து டிஆர்ஐ எடுத்துகிட்டு வந்தாங்க, அதில் வந்து ஜிஎல்எக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அந்த கர்னலில் வந்து ரெண்டரிங் சிஸ்டம் எல்லாம் கர்னலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சென்டர் லேயர் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி மெஸ்ஸாக வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக அதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து அதில் யாரும் வந்து விருப்பப்படாமல் ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துடுச்சு. ஸோ அதனால் எல்லோரும் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இதை வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குது, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலண்டை வந்து ரீடிசைன் பண்ணி வேலண்டை வந்து புதுசாக எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 2005-2006 அந்த டைமில் தான் வந்து வேலண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ப்ரோக்ராமிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி 2010லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வேலண்டை வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு கிட்டத்தட்ட நம்ம வேலண்டோட ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸ் அது அந்த அந்த அளவுக்கு வந்து வேலண்டை வந்து ஸ்டேபிள் ஆகியிருக்கு. ஸோ அதனால் இது இனிமேலும் வந்து எக்ஸ்ஆர்க்கை வந்து சப்போர்ட் பண்ண முடியாது, அதனால் வந்து நம்ம வேலாண்மை மட்டும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஹெச்சிஎல் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் நியூஸ். அடுத்து வேறு யாராவது சொல்கிறதுன்னு சொல்லுங்கள். ஓகே, அடுத்த நியூஸ் நான் சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அட்வென்ட் ஆஃப் கோட் பற்றி நம்ம பேசியிருக்கோம், இந்த கான்ஃபரன்ஸில் பேசியிருக்கோம், மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்வென்ட் ஆஃப் கோடு வந்து என்னென்னா, ஸோ எவ்ரி டிசம்பர் வந்து டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 25 வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு இது. ஸோ என்னென்னா, கோடிங் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணுறதுக்குனா நீங்கள் adventofcode.com போயிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அது வருஷம் வருஷம் நடக்குது, ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது ஒரு கதை மாதிரி போகும். ஸோ அதே மாதிரி உங்களோட கோடிங் ஸ்கில்ஸு இல்லை இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து டிசம்பர் 3, ஸோ வந்து ஏற்கனவே வந்து 3 நாளுக்கான கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு நாளைக்கு 2 கொஷின்ஸு. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டார் கிடைக்கும் ஒரு நாளைக்கு.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸு இல்லை நீங்கள் அட்வென்ட் ஆஃப் கோட் வந்து சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்களோட ஃபோரமில் ஷோ கேஸில் வந்து போடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபோரமில் கொஷினாக வந்து ரைஸ் பண்ணுங்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின், நெக்ஸ்ட்டு நியூஸ் யாரும் சொல்கிறீங்க சொல்லுங்கள். ஓகே, அடுத்த நியூஸ் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து வைன் சம்மந்தப்பட்டது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வைன்ன்றது வந்து நம்ம லினக்ஸில் வந்து விண்டோஸோட அப்ளிகேஷன்ஸை வந்து ரன் பண்ணுற ஒரு விஷயம். அதாவது வைனோட வைன்ன்றது வந்து ரிக்கர்சிவ் அக்ரோனிம், வைன் இஸ் நாட் எ எமுலேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அந்த வைன்ன்ற ஒரு லேயர் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் விண்டோஸில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அந்த விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து லினக்ஸோட கர்னல் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லேயர் தான் அது வந்து இந்த டிரான்ஸ்பைலர்னு சொல்லுவாங்க. விண்டோஸ் ஏபிஐ கால்ஸை வந்து லினக்ஸோட ஏபிஐ கால்ஸாக மாற்றி லினக்ஸ் கர்னலுக்கு கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ண வைப்போம். ஸோ இதோட ஒரு பரிணாம வளர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டீம் டெக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும் இல்லையா, அந்த ஸ்டீம் டெக்கில் வந்து இந்த ஸ்டீம்ன்ற ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் அந்த ஸ்டீம் அப்ளிகேஷன் வந்து ப்ரோட்டான் அப்படின்ற ஒரு லேயர், இப்போ இந்த வைனோட ஒரு மாடிஃபை பண்ண ஒரு விஷயம், ஸ்டீம் அப்ளிகேஷனுக்கோசரம் மாடிஃபை பண்ண ஒரு வைன் தான் வந்து ப்ரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த லேயரை. ஸோ அந்த ப்ரோட்டான் லேயர் என்ன பண்ணோம்னா, நீங்கள் விண்டோஸுக்கு எழுதின ஒரு கேமை கரண்ட்டாக இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்கிற கேம்ஸை வந்து நீங்கள் அதை நீங்கள் வந்து ஸ்டீம் டெக்கில் வந்து ரன் பண்ணுது அப்படின்றதுக்கு காரணம் வந்து என்னென்னா இந்த ப்ரோட்டான் த பீஸ் வைன் தான் வந்து ரீசனாக இருக்குது. ஸோ அந்த வைன் வந்து இப்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஆர்க்கு மட்டும்தான் வந்து அதில் சப்போர்ட் இருந்தது. ரீசண்டாக ஒரு 1 இயர்க்கு பிஃபோர் தான் வந்து பார்த்திங்கன்னா வைனில் வந்து வேலேண்ட் சப்போர்ட் வந்து எடுத்து வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் என்னென்னா, வேலேண்டில் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் கிராஃபிக்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா ரெண்டு விதத்தில் பண்ணலாம். ஒன்று வந்து ஓப்பன் ஜிஎல்ல பண்ணலாம், இன்னொன்று வந்து வல்கனில் பண்ணலாம். ஸோ இது வந்து காமன் வேலேண்ட் அப்ளிகேஷனுக்கு, நான் வைனுக்குன்னு எக்ஸாக்டாக சொல்லுவேன். ஸோ வேலேண்டில் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, கிராஃபிக்ஸ் அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னா ஒன்று நீங்கள் ஓப்பன் ஜிஎல் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வல்கன் யூஸ் பண்ணலாம். வைன் வந்து ஆல்ரெடி வந்து வேலண்ட் சப்போர்ட் எடுத்துகிட்டு வரும்போது ஓப்பன் ஜிஎலுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வில்கனுக்கு வந்து சப்போர்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக போன பேட்சில் வந்து வில்கன் சப்போர்ட் வந்து வைனுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வேலண்டில் வந்து வைன் ரன் ஆகுதுன்னா அது மேக்ஸிமம் வந்து வில்கனை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்போ என்ன இதனால் நம்ம எண்ட் யூஸருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கா, வுல்கன் வந்து ரொம்ப ஃபாஸ்டான ஒரு டிரைவர். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு விதமாக சரி கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு எழுதுறாங்கன்னா D3 அவங்களோட D12க்கு வந்து எழுதுவாங்க. D12 தான் விண்டோஸில் இருக்கிற அந்த கிராஃபிக்ஸ் ஸ்டாக்கு. அதே மாதிரி தான் அதுக்கு D12க்கு ஈக்குவலண்ட்டு தான் வந்து நம்ம லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வுல்கன் இருக்குது. ஸோ இது வில்கன் வந்து லினக்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் மேக்ஓஎஸ்லேயே வந்து வில்கனை ரன் பண்ணலாம், லினக்ஸ்லேயே வில்கனை ரன் பண்ணலாம், விண்டோஸ்லேயே வந்து வில்கனை ரன் பண்ணலாம். ஸோ இதனால் வந்து அந்த அதே லெவலுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து லினக்ஸ்லேயே வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் வந்து இந்த வில்கனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய அடுத்த நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் ஆக்சிடென்டலாக ஏதாச்சும் ஃபைல் வந்து டெலிட் பண்ணுறீங்க, அதை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து மித்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக இட்ஸ்பாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ எப்படி வந்து டேட்டா வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ லினக்ஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிஸ்க் அண்ட் ஃபோட்டோ ரெக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டா ரெக்கவரிங் வந்து பண்ணலாம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, டேட்டா ரெக்கவரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து டேட்டா வந்து ஏதாச்சும் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அதே இடத்துல இன்னொரு டேட்டா வந்து ரைட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த டேட்டா வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அப்படி நீ அந்த டேட்டா வந்து ரைட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பழைய டேட்டா ரெக்கவர் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், மேக்ஸிமம் வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால் என்னென்னா, ஸோ ஏதாச்சும் டேட்டா டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த டேட்டா அடுத்து வந்து ரைட்டே பண்ணாமல் நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப கூட. ஸோ வந்து நீங்கள் ஏதாச்சும் தவறுதெல்லாம் ஏதாச்சும் ஃபோட்டோஸு
இல்லை ஃபைல்ஸ் எதுவும் ரிவியூ பண்ணிங்கன்னா அவங்களோட இது வந்து ஆர்டிக்கல் படித்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு யாராச்சும் நியூஸ் ஷேர் பண்ணுவாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த டேட்டா ரெக்கவரி பற்றி பேசும்போது தான் ரீசண்டாக வந்து நம்ம ஃபாரம்ஸ் தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியில் வந்து ஒரு பயனர் வந்து அவரோட டேட்டாவை வந்து டெஸ்ட் டிஸ்க்கு வழியாக வந்து ரிகவர் பண்ணார். ஸோ அது வந்து நமக்கு வந்து அது ஆச்சரியம் தான், ஏன்னா நம்ம வந்து அதை நம்ம அது நடக்குமான்றதே வந்து ஒரு சந்தேகமாக தான் வந்து சொல்லியிருந்தோம், சஜஸ்ட் பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி டெஸ்ட் டெஸ்க்கு அது மாதிரி எல்லாம் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைனா ப்ரொஃபஷ்னலாக வந்து டேட்டா ரிகவர் பண்ணுறவங்கக்கிட்ட தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அந்த பயனரும் வந்து தயங்காமல் அந்த டெஸ்ட் டெஸ்க்கை ரன் பண்ணி அவர் வந்து அவரோட முக்கியமான தகவல் முக்கியமான டேட்டாலாம் வந்து ரெக்கவர் பண்ணிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான், நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு பார்ட்டிஷன் டெலிட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ரிகவர் பண்ணலாம், அன்லஸ் நீங்கள் அதுக்கு மேலே வேறு எதுவும் ரைட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிகவர் பண்ணுறதுக்கு லினக்ஸில் வந்து டூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் வந்து என்னென்னா பைப் ஒயர் பற்றினது. பைப் ஒயர் 1.0 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான ஒரு விஷயம், 1.0 அப்படின்னு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வருது அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டேபிள் ஆகிருச்சு, ரொம்ப ஸ்டேபிள் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குனாக்கா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து 1.0 ஹிட் பண்ணுற வரைக்கும் அதை வந்து ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணுறவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் ப்ரொடக்ஷன் ரெடி கிடையாது, இது 1.0 வந்து ஹிட் ஆகலை, ப்ரொடக்ஷன் ரெடி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பைப் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1.0 ஹிட் ஆகலை, பட் இருந்தாலும் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது பைப் ஒயருக்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் ஃபெடோரா வந்து ரொம்ப ஆரம்ப காலத்துலேயே வந்து பைப் ஒயரை வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பைப் ஒயர் இது இப்போ தான் வந்து இந்த புதுசாக இந்த வார்த்தையை கேள்விப்படுறீங்கன்னாக்கா அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். பைப் ஒயர் வந்து உங்களோட சவுண்டை வந்து மேனேஜ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன், உங்களோட சவுண்டு டிவைஸ் இருக்குன்னா லினக்ஸில் ஒவ்வொரு சவுண்டு டிவைஸையும் வந்து இந்த பைப் ஒயர் தான் வந்து மேனேஜ் பண்ணும். நீங்கள் ஒரு யூஎஸ்பி ஹெட்செட்டை வந்து நீங்கள் ப்ளக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக டிடெக்ட் பண்ணி அதில் என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணும் அந்த யூஎஸ்பி ஹெட்செட் வந்து லேவெல்லாம் டிடெக்ட் பண்ணும் அப்படின்றத வந்து அதுதான் வந்து மேனேஜ் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ளூடூத்து ஹெட்செட் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதையும் வந்து பைப் ஒயர் தான் வந்து மேனேஜ் பண்ணும், அதுக்கு என்ன டேட்டா கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அது எல்லாத்தையும் அதுதான் மேனேஜ் பண்ணும். நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து அந்த பைப் ஒயரோட தான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். நீங்கள் ஆடியோ வந்து ப்ளே பண்ணுறீங்க ஃபயர்ஃபாக்ஸில், ஒரு யூடியூப் வீடியோ வந்து ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களோட அந்த ஃபயர்ஃபாக்ஸ் என்ன பண்ணோம்னா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப் ஒயர் கூட கம்யூனிகேட் பண்ணி தான் ஆடியோவை வந்து ஆடியோ டேட்டாவை வந்து பாஸ் பண்ணி அதை ப்ளே பண்ண வைப்போம். ஸோ இதுதான் பைப் ஒயரோட ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ இதுதான் என்கிட்ட இருந்த கடைசி நியூஸ். ஓவர் டு பீப்புள். ஸோ என்னோட கடைசி நியூஸ் நான் சொல்கிறேன். ஸோ என்னென்னா இப்போ இமேக்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ரெண்டு நாள் கான்ஃபரன்ஸ் இது. ஸோ இது ஆன்லைன் தான், யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். ஸோ இது வந்து imaxconf.org அப்படின்ற அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் அந்த லிங்க் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நைட் வந்து 7:30 டே 2 வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எம்பிவி இல்லை அவங்க ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் லைவாக வந்து பார்க்கலாம். ஸோ இல்லை என்னால் இன்றைக்கி பார்க்க முடியல அப்படின்னா ப்ரீவியஸ் டாக்ஸு, ஸோ இன்றைக்கி நடக்கிற டாக்ஸ் மொத்தமுமே வந்து அவங்க ஆர்கைவ் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். அதே சமயம் வந்து இது யூடியூப் மாதிரி கிடையாது, ஸோ நீங்கள் போய் டவுன்லோடுமே பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ மோகன் ப்ரோ வந்து இது சொல்லியிருந்தார் பைப் ஒயர் பற்றி. ஸோ நாங்கள் மேக்ஸிமம் இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இதோட ஆடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைப் ஒயர் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ரெக்கார்டே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுபோக வந்து நாங்கள் இதில் ஐலெக்ஸியில் வந்து இவர் பரமேஸ்வரன்றவங்க வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா QW கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் பற்றி சொல்லியிருப்பார். ஸோ என்னடா இது QW கிராஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பேட்ச் பே அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா ஒரு அவுட்புட்டை வந்து இன்னொரு இன்புட்டுக்கு வந்து நம்மளால் இது பண்ணுறது ஃபீட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியும்.
ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து லினக்ஸ்குள்ளே வந்தேன். ஸோ வந்தப்போ எனக்கு இந்த மாதிரி டூல்ஸ் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஸோ கேள்விப்படுறப்ப ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ மேபி நீங்கள் பைப் ஒயர் வந்து ஏற்றலை அப்படின்னா மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பட் ஏதாச்சும் என்ன சொல்கிறது, பழைய ப்ரோக்ராம்ஸ் எதுவும் ஏற்றுறீங்கன்னா உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் இனிஷியலாக. பட் எனக்கு தெரிஞ்ச ஃபோரம்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறையா பைப் ஒயருக்கு வந்து டுட்டோரியல்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இல்லை டவுட்ஸ்னால் ஃபோரமில் வந்து ரைஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய என் சைடு நியூஸும் முடிஞ்சு, வேறு யாராச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நார்மலி வேறு யாராச்சும் நியூஸ் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த செய்திகளை வந்து இதோட நீக்கிப்போம். ஓகே, ஸோ இந்த வார செய்திகள் வந்து இதோட வந்து முடியுது. இதே மாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்ச தகவல் ஏதாவது நீங்கள் பகிர்ந்துக்கணும், உங்களுக்கு வாராந்தரமாக நீங்கள் வந்து ஒரு செய்தியை படிக்கிறீங்க, நீங்களும் வந்து இந்த செய்திகள் வழியாக தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியோட செய்திகள் வழியாக நீங்களும் வந்து உங்களோட தகவலை பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா வார வாரம் நடக்கிற காந்தி லினக்ஸ் பயனர் குழுவோட வாராந்திர கூட்டத்தில் வந்து கலந்துக்கோங்க. நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்களும் வந்து சேர்ந்து அந்த தகவலை வந்து பகிர்ந்துக்கலாம். மீண்டும் வந்து அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.